பக்தியின் சாரம் பற்றி அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக ஞானிகள் பக்தி செலுத்துவது, நான் மனிதனாக வாழ வேண்டும், அடியன் பண்புள்ளவனாக வாழ வேண்டும், அடியன் தன்னடக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அடியன் தய சிந்தை உள்ளவனாக இருக்க வேண்டும், உன் திருவடியை தினம் பூஜை செய்து ஆசி பெறுவனாக இருக்க வேண்டும் என்று கேட்பார். இது பக்தியினுடைய சாரம். நான் பண்புள்ளவனாக வாழ வேண்டும், யார் என்னை பாவி என்று சொல்லிடக்கூடாது. எனக்கு பொருள் வேண்டும், அதுவும் திருவருள் கடாச்சத்தால் எனக்கு வேணுமே தவிர பிறர் வஞ்சித்து நான் பொருள் சேர்க்கக்கூடாது. அதுக்கு உன் திருவருள் வேண்டும் என்று கேட்பார்கள். அப்பா அப்பா அப்பா, இப்படி ஒரு வேண்டுகோள், என்ன வேணும் மகனே உனக்கு, என்ன எதை தொட்டாலும் வெற்றி பெறலாம் போடானா? நான் பிறர் வஞ்சிக்காது வாழ வேண்டும், பிறர் வஞ்சித்து பொருள் சேர்க்கக்கூடாது. அந்த பொருள் என்னையும் என் சந்ததியையும் என் குடும்பத்தையும் பாழ்படுத்திவிடும் தாயே. ஆகவே அந்த மாதிரி எனக்கு ஒரு கொள்கை கொனைக்கெடு வரவே கூடாதுண்ணா. புண்ணியவான்கள் கேட்கக்கூடிய கேள்வி, புண்ணியவான்கள் இப்படி தான் கேட்பார். சரி, அப்படி புண்ணியவான்கள் அப்படி ஒரு கேட்க வாய்ப்பு இல்லை. இது போன்ற சத் சன்மார்க்கம், இந்த சன்மார்க்க சங்கத்தில் இருந்தால் தான் அதை உணர்த்துவார்கள். ஆக இப்படி தலைவனை கேட்டு ஒவ்வொன்றாக கேட்டு பெறுவார், இதுதான் பக்தி. அப்போ பிறகு கேட்பார்கள், அப்படி எனக்கு ஞான சித்தைக்கு வேண்டும், அதுக்குரிய அறிவு பரிபக்கம்னு கேட்பார்கள். என்னை இன்னும் காமதேகம் காம உணர்ச்சிகள் என்னை ஆட்டி படைக்குது, அதுலேருந்து விடுபட அருள்ச்சின்னு கேட்பார்கள். அப்போ என்ன செய்வார்கள், கடவுள் கொடுத்த பொருளை புண்ணியம் செய்து புண்ணியத்தையும் சேர்த்து கொள்வார்கள், பூஜை செய்து அருளையும் சேர்த்து கொள்வார்கள். அருள் பலமும் புண்ணிய பலம் இருப்பதனால் என்னாகும், மென்மையான அறிவு. அறிவு ரோஜா இதழ் போன்று மென்மையா, கரணும் உடான அறிவு இருக்காது. பொருளை நன்கு உணரக்கூடிய நுட்பம் வந்து அறிவு மென்மையாகும். அறிவு மென்மையானால் என்ன மென்மையாகிறதுக்கு கேட்கணுமா? இங்கே என்னமோ ஒன்று மென்மையா, விகாரம் இருக்காது, கொடூரம் இருக்காது, சினம் இருக்காது. இப்போ சினம் மிகுதியாக வருதியா? ஆசானை கேட்குறான், அப்போ தேவையில்லாமல் எனக்கு கோவம் வருது, என்ன காரணம்? நான் சொல்லுவான், முன் செய்த வினைப்ப என்னப்பா, கூடிய கோபமும் வினைதான், தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுதல். என்னடா இப்போ நடந்து போச்சு, ஏண்டா போட்டு உலட்டிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு உள்ளே இருந்து தலைவன் சொல்லணும், என்னப்ப நடந்து போச்சு, ஏன் போட்டு உலட்டிக்கிற அப்படி. அதிக கோபம் பொறாமை, அவன் வளர்ச்சனை. இந்த பொறாமை குணத்தை வெட்டுதுன்னா சின்ன விஷயம் அல்ல. புண்ணியவான்கள் ஆட்சி இருந்தால் அலன்றி பொறாமை குணம் தீரார். அப்போ பொறாமை குணம் இருக்குது, வஞ்சனை. அவன் 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 எப்படியும் பழிவாங்கணும், வஞ்சனை, வன் சொற்கள், எளிமையாக பேச மாட்டான், கடுக்கடுப்பாகவே பேசுவான். நானே பேசினேன் தான், நான் பாவத்தின் சிற்பன், நானே இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி பாவி இருக்க மாட்டான், அவ்வளோ பெரிய கொடிய பாவி நான், கடுமையாக பேசுவேன், வஞ்சகம் உள்ளவன், பொறாமை உள்ளவன், பொருளாத காமி வெறியன், இப்படியெல்லாம் பல நோய்கள் என்ற இருந்தது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக கடுகடுகாக நீக்கிட்டு வர்றோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.